சாய் வித் சித்ரா. அடுத்த சாய் வித் சித்ரா நிகழ்ச்சி இடம்பெறுகின்ற கலைஞர் நடிகர் மோகன்ராம். தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இயக்குநர்களான பாலச்சந்தர், பாரதி ராஜா, பாலு மகேந்திரா, மணிரத்னம் போன்ற பல முன்னணி இயக்குநருடன் பணியாற்றுகின்ற வாய்ப்பினை பெற்றவர் மோகன்ராம். தமிழ் சினிமாவின் எல்லா முன்னணி நடிகர்களோடும் இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற இவர் பல இந்தி திரைப்படங்களிலும் நடித்திருக்கிறார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், நடிகர் தலம் சிவாய் கணேசன் ஆகிய இருவரோடும் தனக்கு இருந்த உறவை பற்றியும் இந்த சினிமா உலகிலே தான் பெற்ற நீண்ட அனுபவங்களை பற்றியும் இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார் மோகன்ராம். உங்களுடைய தாத்தாவுக்கும் உங்களுடைய தந்தைக்கும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோடு மிக நெருக்கமான நட்பு இருந்தது. ரிப்ளிகேனில் பேரறிஞர் அண்ணாவுடைய ஒரு சொற்பொழிவை கேட்க போனார். அதை போய் கேட்டுட்டு எம்ஜிஆரோடு பழகினதில் உங்களால் மறக்க முடியாத தருணம்னா நீங்கள் எதை சொல்வீங்க? ஒரு நாள் திடீர்னு ஃபோனு 6:30 இருக்கும், நான் தான் ஃபோன் எடுக்கிறேன். அப்போல்லாம் இந்தமாதிரி லேண்ட்லைன் தானே, கருப்பு கலர் இவ்வளோ பேருக்கு இருக்குமே. நான் ஃபோன் எடுத்தேன், அந்த அவர் குரல்லையே நான் தான் பேசுகிறேன் அப்படின்னாரு. புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட மிகவும் நெருக்கமான உறவில் இருந்தாலும் நீங்கள் சிவாஜியினுடைய தீவிர ரசிகர். சிவாஜி குடும்பத்தினரோடு உங்களுக்கு எங்கே நெருக்கம் பிறந்தது? 79 நான் வந்து ரவுண்ட் டேபிள்னு ஒரு அமைப்பு, இந்த ரோட்டரி லைன்ஸ் மாதிரி ரவுண்ட் டேபிள்ங்கிறது இளைஞர்களுக்கான அமைப்பு. அதில் நான், திரு ராம்குமார், சத்யஜோதி தியாகு, மூணு பேரும் உறுப்பினர்கள். அப்போ ஏற்பட்ட நட்பு. நீங்கள் ஒரு சினிமா நடிகர் மட்டும் இல்லை, திரையுலகத்தினுடைய வரலாற்று ஆசிரியர். அதில் எங்கே உங்களுக்கு ஆர்வம் பிறந்தது? திரைப்பட வரலாற்று ஆர்வம் வந்து ரெண்டு விதமாக பிறந்தது. ஒன்று வந்து நான் இந்த தபால் தலையை சேகரிப்பவன். பல நட்சத்திரங்களுடைய வாழ்க்கையை படிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. அந்த நட்சத்திரங்களில் உங்களால் மறக்க முடியாத நடிகர்கள்னா யார் யாரை சொல்வீங்க? நாகேஷ் சாரை பற்றி சிரித்து வாழ வேண்டும்னு ஒரு புக் எழுதியிருந்தாங்க. திரைப்படங்களில் நடிக்கணுன்ற ஆர்வம் எங்கே உங்களுக்கு பிறந்தது? 91 நடிகன். நான் காலேஜில் ஸ்கூல்லலாம் பெருசாக அப்பப்போ இந்த வருஷம் இந்த பிளே வருவேன், அதில் தான் பண்ணேன். ரவுண்ட் டேபிளில் தான் நடிக்க வந்ததுக்கு பிறகு நடிப்பு எவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருந்தது உங்களுக்கு? முதல்லே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் சார், ஃபஸ்ட்டு டேலேருந்தே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா நடிக்க வந்த புதுசுலேயே ஒரு பக்கம் உலகநாயகன் கமல்ஹாசன், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த்னு இருவரோடும் நடிக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைச்சிது. எப்படி இருந்தது அந்த அனுபவம்? கமல் சார், மகாநதி எடுத்துக்கோங்க, அப்போ ரொம்ப ரா. ரஜினி சார் எப்படின்னா, நீங்கள் நடிக்க வேண்டிய காட்சியை கமல்ஹாசன் நடித்து காட்டினாரா? பல முக்கியமான இயக்குநர்களோடு நீங்கள் பணியாற்றி இருந்தாலும் செல்வராகவனோடு பணியாற்றியது ஒரு புது அனுபவம் அப்படின்னு நீங்கள் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தீங்க. எதனால் அது புது அனுபவம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மொத்தமாக எல்லாத்தையும் உருட்டிட்டார் சார். அதான் நான் நடிப்புன்னு எதை நினச்சிக்கிட்டு இருந்தேனோ. ஷாருக் கானோட இந்தி படத்தில் நீங்கள் நடிக்கிறதுக்கு காரணமாக இருந்ததுன்னா யாரை சொல்லுவீங்க? ஷாருக் கான் வந்து தேங்க்ஸ் டு, ஒரு விதத்தில் சுபாஷ் ரெஸ்பான்சிபிள், பட் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட் வாஸ், ஷாருக் கானோட இந்தி படத்தில் நடித்த அனுபவம் எப்படி இருந்தது? ப்ரில்லியன்ட். ஃபஸ்ட்டு டே போகிறோம், ஷாருக் வந்தார். நீங்கள் இணைந்து நடித்த நடிகர்களில் மிக முக்கியமான இரு நடிகர்கள்னா ஒன்று விஜய், இன்னொன்று அஜித். அஜித் கூட இப்படி சொல்கிறேனே, அற்புதமான நண்பர் சார். என் டாக்டர் ஃபஸ்ட்டு அஜித் சாரோட ஒர்க் பண்ண போகுது. உங்கள் மக வித்யுலேகார் நடிகையாக வருவாங்கன்னு எந்த காலகட்டத்திலேயாவது நீங்கள் நினச்சது உண்டா? நடிக்க வருவாங்கன்னு ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. சினிமாவுக்கு வருவாங்களான்னு தெரியாது, அவங்களுக்கு ட்ராமா இன்ட்ரெஸ்ட் நிறையா. அஸ் அன் ஆக்ட்ரஸ் விதுலேகாவை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? வெரி டேலண்ட், எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். மொழியெல்லாம் பிக்கப் பண்ணிக்கிறால, தெலுங்கு சரளமாக பேசுகிறா, தெலுங்கில் டாக் ஷோ நடத்துகிறா. ஓ, சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடியே நீங்களும் மணிரத்னமும் நெருக்கமான நண்பர்கள் இல்லை? நானும் மணிசாரும் 1978 நண்பர்கள். பொன்னியின் செல்வன் படத்தில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கு அந்த நட்பு தான் காரணமாக இருந்ததா? மோன் மணி பேசுகிறேன், வரியா? ஃப்ரீயாக இருக்கியா? ஃப்ரீயாக தான் இருக்கேன், ஆஃபீஸ் வரையாமல் வரேன் அப்படி போனேன். ஸோ எப்படி இருக்க? ஹவ் ஆர் யூ பிளேஸ்ட்? பிஸியா? ரிலேட்டிவ்லி பிஸி. இல்லை, ஒரு படத்துக்கு தாடி வளர்க்க முடியுமா? எப்படி இருந்தது
பொன்னியின் செல்வன் பட அனுபவம். மணி சார் கூட ஒர்க் பண்ணுறதுங்கிறது வந்து உங்களுக்கு சினிமா ரொம்ப பிடிச்சிருக்கணும். இந்த சினிமாவில் உங்கள் அப்பாவுக்கு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், கவிஞர் கண்ணதாசன், சின்னப்ப தேவர், இப்படி பல நண்பர்கள் இருந்தாங்க. அது மாதிரி உங்களுக்கு இந்த சினிமா உலகில் யார் யார் சிறந்த நண்பர்கள்? திரை உலகத்தில் நண்பர்கள் நான் வந்து அதிகமாக வைத்துக்கொள்ளவில்லை. உங்களுடைய சினிமா பயணத்தில் இன்னி வரைக்கும் உங்களால் மறக்க முடியாத ஒரு சம்பவம்னா எதை சொல்லுவீங்க? ஒரே ஃப்ரேமில் ரெண்டு சிவாஜி கூட இருந்தது தான், சிவாஜி ராவ் அண்ட் சிவாஜி கணேசன்.